ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பேலியோ டயட்காருக்கு வெஜ்ஜில் ஒரு பொரியல் மாதிரி, நாட் பொரியல் ஃபுல்லாக அது மாதிரி நம்ம வெஜ் ஒரு சேர்ந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கள இதுதான், அதாவது காலிஃப்ளவர், வெள்ளரிக்காய், பச்சைப்பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு மஞ்சள் குடமிளகா, சிகப்பு குடமிளகா, இது எல்லாம் போட்டு நம்ம ஒரு ஒரு டேஸ்டியான அந்த வேலியோ டயட்டுக்கு ஒரு லஞ்சுக்கு நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு அடுத்ததுக்கு நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா, இந்த காயெல்லாம் இது மாதிரி நறுக்கணும். இந்த பொரியலுக்கு, பொரியல்னு சொல்ல முடியாத ஒரு வெஜ், அது நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்ற ஒரு இது பார்த்தீங்களா, காலிஃப்ளவர்லேருந்து, பீன்ஸ்லேருந்து, பச்சை மஞ்சள் குடமிளகா, சிகப்பு குடமிளகா, முட்டைக்கோசு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், எல்லாமே நீல நீளமாக நறுக்கிக்கணும். அதே போல் இது தாளிதம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து இதில் நெய் போட்டு காரத்துக்கு கொஞ்சம் மிளகா, வத்தல் மிளகா, சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், மணத்துக்கு கொஞ்சம் பூண்டு, பச்சைப்பட்டாணி, கொஞ்சம் புளிப்பு சுவை வேணுங்கிறதுக்கு எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதை நாம் தாளிதம் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட எல்லா இப்போ உங்களுக்கு காமிச்சு எல்லா வெஜ்ஜும் போட்டாச்சு. 10 வெஜ்ஜு வர மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் போட்டாச்சு. எதுவும் தாளிதம்னா நெய் 2 ஸ்பூன் விட்டு அந்த கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதை போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு உப்பு போட்டு எல்லா காயும் போட்டு கட்டிருக்கேன். இதுக்கு தண்ணி எல்லாம் வேண்டாம், நம்ம கழுவுன தண்ணி இருக்குது அதுலேயே இது வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் செமி பாயில் தான் வேகணும். இது 5 நிமிஷம் மூடி போட்டோம்னா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட எல்லா வெஜ்ஜஸும் ஜம்முன்னு ஒரு செமி பாயில் ஆயிடுச்சு. ஃபுல் பாயில் கண்டிப்பாக வேண்டாம், செமி பாயில் தான். நீங்கள் எல்லாமே இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாமே அரைவாசி வெந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பேலியோ இருக்கிறவங்க, ரெண்டாவது நார்மலாகவே வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க, மதியானம் ஒரு லஞ்சுக்கு இது அப்படியே ஃபுல்லாக சாப்பிடலாம். அதாவது சேலட்டுங்கிறது நம்ம பச்சையாக இருக்கும், அது சிலதில் வந்து காலிஃப்ளவர்லாம் நம்ம சேலட்டில் போட முடியாது, பீன்ஸ் எல்லாம் போட முடியாது. இப்போ இது வந்து ஒரு செமி பாயில் நமக்கு வெந்து வெந்து வேகாத மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா வயிறு நம்ம சாப்பிடலாம், ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். இதில் எந்த ஒரு ஸ்பைஸும் கிடையாது. நம்ம பூண்டு மட்டும் ஒரு வாசத்துக்கு போட்டிருக்கேன். லேசாக நம்ம புளிப்பு வேணுங்கிறதுக்கோசரம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுருக்கேன். நம்ம தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஜென்ரலாகவே வந்து நம்ம கேரட்டு, காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, வெள்ளரிக்காய் எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் சத்துன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, இ, கே இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் எல்லாம் இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு ஆயிடுச்சு, இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா ஆவி பிறக்க நம்மளோட வெஜ்ஜஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் எந்த ஒரு விதமான கெடுதலான பொருள் எதுவும் கிடையாது. ரெண்டாவது, இது எல்லாமே நம்மளால் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். காயெல்லாம் நம்ம இருக்குது வீட்டில் இருக்கிற. இன்றைக்கி நான் வந்து ஒரு 10 காய் போட்டிருக்கிறேன். இதில் 1 2 உங்களுக்கு குறைவாக இருந்தால், வேறு ஏதாச்சும் வீட்டில் இருந்தால், நம்ம நாட்டுக்காய் இருந்தால் அவரைக்காயை நல்ல லேசாக நறுக்கி போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரியும் போட்டு செய்யலாம். இதில் எல்லாமே நமக்கு ஆன்டி இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது. இந்த பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாம், இந்த காலிஃப்ளவர் இப்போ சொல்கிறப்ப சொல்லுவாங்க நம்ம மூளை மாதிரி சேஃபில் இருக்குதுன்னு சொல்லி, இந்த பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்கிறதுனால பிபி சம்மந்தப்பட்டது, சர்க்கரைக்காரருக்கு எல்லாம் நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாவே எல்லா நோயும் நம்மளை விட்டு போயிடும். உங்களுக்கு கேரட்டை பற்றி விட்டமின் ஏ இருக்குது, குடைமிளகாய், பச்சைப்பட்டாணி எல்லாமே இதில் இருக்கிற அவ்வளோ, அதாவது பேலியோ டயட் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நம்மளுமே எப்படி அந்த காலத்தில் ஒரு நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருந்தாங்களோ, விரதம்னு, அது மாதிரி விரதம் இருந்துட்டு மதியம் இது மாதிரி 1 கப் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு, ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் இல்லைன்னா 1 கப் தயிர் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிடும். என்ன நம்ம குழம்பு ரசம் பொரியல் அவ்வளோ ஊற்றிட்டிங்கிறது, இது 1 கப்பில் நமக்கு அந்த எனர்ஜியும் கொடுத்துரும், வயிறுக்கு ஃபுல்ஃபில்லும் கொடுத்துரும். இது போல் நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் வெனிஸ் ஃபேக்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.